ஹை ஹலோ, வெல்கம் டு மை சேனல். சொல்லுங்க மாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டி, கூடவே ரொம்பவே ஹெல்த்தியான ரசமும் கூட. இதை நீங்கள் ரசமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சூப்பாகவும் குடிக்கலாம். இதற்கு நம்ம கொள்ளு யூஸ் பண்ணி பண்ண போகிற இந்த ரசத்துக்கு வேறு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்கும் இந்த ரசத்தை மிளகு ஜீரகம் போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகை போட்டுண்டு, கூடவே 3-4 பூண்டை சேர்த்து, ஒன்று நீங்கள் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோல்டில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரசம் வைக்கிற பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்குங்கோ. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி அதிலேயே சேர்த்துட்டு, கூடவே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு அது இருக்கு இல்லையா, அந்த மூணுத்தையும் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கருவேப்பிள்ளையை கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விடுங்கோ. நான் இப்போ இந்த ரசத்துக்கு கொள்ளை வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சு காலம்புரை குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வடிய விட்டு அதோடய தண்ணியை தனியாக எடுத்துட்டுருக்கேன். அந்த கொள்ளை வச்சு சுண்டல் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அதில் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கொள்ளு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்கோ. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 5 நிமிஷத்தில் இதே மாதிரி நுரைச்சிட்டு வரும் மேலே. இப்போ இது நல்லா நுழைச்சி வந்துட்டுருக்க சமயத்தில் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு, அது பக்கத்து அடுப்புலேயே ஒரு இழுப்பக்கரண்டியை போட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை ரசத்தில் சேர்த்துட்டேன்னா ரொம்பவே டேஸ்டியான கொள்ளு ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.